ஹல்லேலூயா நாம் ஜெபிக்க ஜெபிக்க அவரிடத்தில் இருந்து ஜெயத்தை காண்கிறோம் பெற்றுக்கொள்ளுகிறோம் மட்டுமல்ல அநேக நன்மைகளை அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிறோம் சில நேரங்களில் தேவன் நமக்காக குறித்து வைத்திருக்கிற நன்மைகளை கூட ஜெபிக்கும் போது அவருடைய சமூகத்திலே காத்திருக்கும் போது கேட்கும் போதுதான் நாம் பெற்றுக்கொள்ள முடிகிறது ஏனென்றால் சில நேரங்களில் நம்முடைய ஜபங்களுக்கு பதில் சரியாக வர முடியாதபடிக்கு சில தடைகள் வந்து விடுகிறது அதனால் அதற்காக தானியேலை போல ஜெபிக்க வேண்டியது நமக்கு தேவையாயிருக்கிறது ஹாலலூயா ஹாலலூயா கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளில் வேதாகமத்தில் இருந்து இரண்டு அன்னாள்களுடைய ஜபத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் ரெண்டு அன்னாள்களுடைய ஜபத்தை நாம் தியானித்து நாமும் அதை அதன் அடிப்படையிலே அதை மனதில் வைத்து நாம் ஜெபிக்க போகிறோம் பழைய ஏற்பாட்டு புத்தகத்திலே ஒன்று சாமுவேலில் ஒரு அன்னாளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது எப்ராயீம் மலை தேசத்தில் சோப்பீம் என்னப்பட்ட ராமதாயி பட்டணம் ஊரை சேர்ந்த ஒரு மனுஷன் இருந்தான் அவன் பேர் எல்கானா அந்த எல்கானாவுடைய அவனுக்கு இரண்டு மனைவிகள் அன்னாள் பெனினாள் என்று ரெண்டு பேர் இருந்தார்கள் இந்த பெனினாளுக்கு பிள்ளைகள் இருந்தது குமாரர் குமாரத்திகள்லாம் இருந்தாங்க ஆனால் அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை இவ்வளோ ஒரு இந்த குடும்பத்தில் ஒரு இருந்தாலும் அன்னாள் ஒரு மகிழ்ச்சி இல்லாத ஒரு நிறைவில்லாத மிக குறைவோடு வாழ்ந்து கொண்டிருந்தாள் ஆனால் இந்த குடும்பத்தில் இந்த புருஷனாகிய எல்கானா ரொம்ப அந்த அன்னாளை நேசித்தவனாக இருந்தான் அந்த அன்னாள் இவங்க எல்லாம் பலியிடுவதற்காக சீலோவுக்கு போவார்கள் தேவாலயத்துக்கு அந்த அந்நாட்களில் இருந்து அந்த கூடாரத்துக்கு செல்லுவார்கள் அப்படி பலியிட செல்லும் போது அந்த இடத்திலே பலியிட்டு எல்கானா தன் குடும்பத்தினருக்கு எல்லாம் பகிர்ந்து கொடுப்பான் பலியிட்ட அந்த காரியங்கள் எல்லாம் பகிர்ந்து கொடுக்கும்போது அன்னாளுக்கு ரெட்டிப்பான பங்கு கொடுத்தான் ஆனா அப்படி இருந்தும் அன்னாளுக்கு ஒரு சந்தோஷமே இல்லை ஏனென்றால் அவள் பிள்ளை இல்லை என்ற காரணத்தினால் அந்த சக்களத்தியாகிய பெனினாள் வார்த்தையினால் மிகவும் துன்பப்படுத்தி கொண்டே இருந்தாள் இப்படி ஒரு கடினமான சூழ்நிலைக்குள்ளாக இந்த அன்னாள் இருக்கும்போது எல்லாரும் மகிழ்ச்சியா இருப்பார்கள் அந்த நாட்களிலே கர்த்தரை ஆராதிப்பதற்காக எல்லாரும் அந்த சீலோவுக்கு வரும்போது அந்த இடத்திலே எல்லாரும் மகிழ்ச்சியோடு ஒரு பெரிய கொண்டாட்டமாக இருக்கும்போது இந்த அன்னாள் மிகுந்த துக்கத்தோடு இருந்தாள் எத்தனை வருஷம் அப்படி வந்து சென்றாலோ தெரியவில்லை ஆனால் ஒரு காலகட்டத்தில் அவள் அந்த அந்த மகிழ்ச்சியின் அந்த நிறைவிலே அவளுக்கு வந்த அந்த நிந்தையினால் மனம் மடிவாக்குகிற வார்த்தையினால் அவள் துக்கப்பட்டு கொண்டே இருக்கும்போது அன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்தான் எல்லாரும் புசித்து குடித்த பின்பு அவள் புருஷன் கேட்குறான் நீ ஏன் அன்னாளை அழுது கொண்டே இருக்கிறாய் ஏன் சாப்பிடாமல் இருக்கிறாய் ஏன் அழுது கொண்டு இருக்கிறாய் பத்து குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா எவ்வளவு நல்ல ஒரு புருஷன் அவளுக்கு இருந்தார் இல்லையா அவ்வளவு ஒரு நிறைவான வார்த்தை ஆறுதலான வார்த்தையை சொன்னாலும் அந்த மனுஷ வார்த்தைகள் அன்னாளின் குறைவை நிறைவாக்க முடியவில்லை அன்பான தேவ பிள்ளைகளை இன்னைக்கு எத்தனை பேர் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீர்கள் எவ்வளவோ உங்களுக்கு ஆறுதல் வார்த்தைகள் சொல்ல இருக்கிறார்கள் ஆட்கள் இருக்கிறாங்க உங்க வீட்டுக்குள்ள இருக்கலாம் இல்லை உங்கள் புருஷனாக இருக்கலாம் பிள்ளைகளாக இருக்கலாம் இல்லை வெளியே உள்ளவங்களை யாரோ உங்களுக்கு சில ஆறுதல் வார்த்தைகளை சொன்னாலும் நீங்கள் வைக்கப்பட்டிருக்கிற அந்த நிந்தனையின் சூழ்நிலை அந்த நெருக்கப்படுகிற மன மடிவடைய பண்ணுகிற இந்த சூழ்நிலையில் உங்களுக்கு இவைகள் ஒன்றும் ஆறுதல் தரவில்லை அல்லவா இந்த நாளில் அன்னால் செய்த அந்த தீர்மானத்தை நாமும் செய்து கொள்ளுவோம் நீங்களும் செய்து கொள்ளுங்கள் நீங்கள் எங்கேருந்து கேட்டாலும் பரவாயில்ல ஆண்டவருடைய சமூகத்தில் தீர்மானம் செய்து அந்த வசனத்தில் நாம் படிக்கிறோம் அன்னால் இப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் நடக்கும்போது எல்லாரும் சாப்பிட்டு முடித்த உடனே புசித்து குடித்த பிறகு இவ எழுந்து என்ன செஞ்சா எழுந்திருந்தால் எழுந்திருந்து ஆலயத்துக்கு போகிறாள் அங்கே போய் ஜபம் பண்ணுறான் ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படி ஒரு நல்ல தீர்மானத்தை அன்னால் அந்த நாளில் எடுத்துக்கொண்டாள் இன்றைக்கு நாமும் அப்படிதான் என்ன சூழ்நிலையாக இருக்கட்டும் எத்தனையோ பேர் ஆறுதல் சொல்லட்டும் இதில் சில நேரத்தில் நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நாம் கஷ்டப்படும் போது வேதனைப்படும் போது துக்கப்படும் போது நமக்கு இப்படிப்பட்ட சில குறைவுகள் இருக்கும்போது அவளுக்கு பிள்ளை இல்லை என்ற குறைவு இப்படி குறைவுகள் இருக்கலாம் ஏதாவது வாழ்க்கையில் குறைவுகள் இருக்கும்போது
எனக்கு அவங்க ஆறுதல் சொல்லல, இவங்க ஆறுதல் சொல்லல, இவங்களாவது ஒரு வார்த்தை சொன்னால் எனக்கு நல்லா இருக்குமே, எல்லாரும் இப்படி இருக்கிறாங்க, நான் துக்கப்பட்டுட்டு இருக்கிறனே அப்படி நீங்க நினைக்கிறீங்களா? மனுஷ வார்த்தைகளுக்காக இதுவரை நீங்க ஏதாவது ஏக்கம் கொண்டிருப்பீர்கள் என்றால் அந்த ஏக்கத்தெல்லாம் இந்த நிமிஷத்தோட விட்டுருங்க. அந்த ஆறுதல்லாம் அந்த நேரத்துல தான் உங்களை பத்தி அப்படி பாவம்னு சொல்லி உங்களுக்காக அனுதாபப்படும் போது அந்த நேரத்துக்கு தான். அதுல நம்ம திருப்தி அடைகிறதற்கு நினைத்தோம் என்றால் அற்புதங்களையோ கிரியைகளையோ தேவனிடத்திலிருந்து ஒரு நாளும் பெற்றுக்கொள்ள முடியாது. அநேக நேரங்களில் கஷ்டங்கள் பாரங்கள் சில நெருக்கங்கள் வருகிறது நமக்கு நல்லது. ஏனென்றால் தாவீது சொல்றார், நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. நமக்கும் சில நேரங்களில் அப்படி வரும்போது நாம நினைக்கணும், எனக்கு ஏதோ ஒரு நன்மைக்காக இல்லைன்னா ஆண்டவர் என் வாழ்க்கையில் ஏதாவது செய்யறதுக்காக தான் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை அனுமதித்திருக்கிறார். அன்னைக்கு அன்னாள் எவ்வளவு காலம் அப்படி அழுதுட்டு இருந்தாலோ தெரியல, ஆனால் அந்த நாளில் ஒரு நல்ல தீர்மானம் எடுத்தா கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனாள். ஹாலலூயா ஹாலலூயா. கர்த்தருடைய ஆலயத்தில் போய் அங்கே போய் நல்லா ஜெபம் பண்ணுறா, தன் இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிறா, கண்ணீரெல்லாம் ஊற்றி ஜெபிக்கிறா, விண்ணப்பம் பண்ணுறா, ஆண்டவர்கிட்ட பொருத்தனை செய்து எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தருவீரானால் நான் அதை கர்த்தருக்குன்னே கொடுத்துருவேன் அப்படி சொல்லி பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிறான். இவ ஜெபிக்கிற ஜெபம் இவ உதடுகள் தான் அசையுது. இவளுடைய சத்தம் அப்படி கேட்கப்படவில்லை, சத்தம் கேட்கப்பட்டுதான்னு தெரியல, வார்த்தைகள் புரியவில்லை. அப்போ உதடுகள் மட்டும் அப்படி அசைஞ்சிட்டு இருக்கும்போது ஏலிக்கே அந்த பிரதான ஆசாரியனுக்கே சந்தேகம் வந்துருச்சு, இவ என்ன பண்றா, நீ உன் குடியை விட்டு குடியை உன்னை விட்டு விலக்கு, எவ்வளோ நேரம் நீ வெறிச்சிருப்ப அப்படின்னு கேட்கிறார். அந்த அளவுக்கு தன்னை மறந்தவளாக தேவ சமூகத்திலே ஜெபித்தாள். ஹாலலூயா ஹாலலூயா. இது நமக்கு தெரிந்த பகுதியா இருந்தாலும் இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு சிலருடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஒரு ஜெபம் வேண்டும் என்று எதிர்பார்த்து வந்து நிற்கிறார். நமக்கு நிறைய தேவைகள் உண்டு, நமக்கு நிறைய பிரச்சனைகள் உண்டு, மனமடிவாக்குற வார்த்தைகளை கேட்கறதுக்கு அளவே இல்லை, எல்லாம் நிறைய இருக்குதுதான். ஆனா நாம் எந்த அளவுக்கு தேவனை சார்ந்து கொள்ளுகிறோம்? அன்னாளுக்கு எல்கானா ஆறுதல் வார்த்தை சொன்னது மாதிரி யாரோ ஒருத்தர் இதமாக ஃபோன் வழியாகவோ நேரடியாகவோ சில நேரம் நினைப்போம், ஊழியக்காரங்க கூட இதை பத்தி கேட்கலையே, நாங்க கேட்கணும் உண்மைதான், ஆனா நீங்க அப்படி அந்த மாதிரி உங்க ஏக்கத்தை தீர்க்கலாம் என்று நீங்க ஆசைப்பட வேண்டாம் என்று ஆவியானவர் உங்களிடத்தில் இந்த நேரத்துல பட்சமாய் உங்க பக்கத்துல வந்து நின்று சொல்றார். நீங்க இனி எந்த பக்கத்திலையும் ஆறுதல் எதிர்பார்க்காத, நான் ஆயத்தமா இருக்கிறேன், நான் ஆறுதல் தர மட்டுமல்ல உன் குறைவையே நிறைவாக்க நான் வந்திருக்கிறேன், உன் பிரச்சனையெல்லாம் முழுசும் சால்வ் பண்றதுக்கு என்கிட்ட எல்லாம் இருக்குது, அதனால நீ என்ன பாரு, என்னை நோக்கி பாரு, உன் விண்ணப்பத்திற்காக உன்னுடைய தேவைக்காக இல்ல நீ வைக்கப்பட்டிருக்கிற இந்த சூழ்நிலைக்காக நீ ஜெபிக்க வேண்டிய ஜெபம் இன்னும் இருக்கிறது. சில நேரம் நினைப்போம், நம்ம எவ்வளவோ நான் ஜெபம் பண்ணிட்டேன், எவ்வளவு நாள் நான் ஜெபம் பண்றேன், சில நேரங்களில் சில காரியங்களில் நாம் சீர்பட வேண்டியது இருக்கலாம், சில தீர்மானங்கள் எடுக்க வேண்டியது இருக்கலாம், சில பொருத்தனைகள் செய்ய வேண்டியது இருக்கலாம், சில நேரங்களில் இன்னும் ஜெபிக்க வேண்டியது இருக்கலாம், நமக்கு தெரியாது இல்லையா. சில நேரங்களில் கர்த்தர் வெளிப்படுத்தி தாரார், இந்த நாள்ல உனக்கு செய்வேன் இல்ல இப்படி ஒரு சூழ்நிலையில செய்வேன், சில அடையாளங்களை தேவன் நமக்கு தருகிறார், அப்படியெல்லாம் இருக்குது. ஆனா சிலப்பட்ட குருடாக்கப்பட்ட ஒன்று மரியாத நிலைமையில நாம் தத்தளிக்கிறோம் அல்லவா. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, நம்மை மறைத்து கொண்டு இருக்கிறது. அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த நாளில் ஆவியானவர் தாமே உங்களுக்கு ஜெபிக்கும்படியாக அந்த குறிப்பிட்ட காரியத்துக்காக போராடி விண்ணப்பிக்கும்படியான கிருபைகளை தருவாராக, மட்டுமல்ல அதற்கான பலனையும் அவருடைய வழி நடத்துதலையும் வெற்றியையும் தருவாராக. இந்த அன்னால் அப்படிதான் ஜோம் பண்ண போய் இருந்து ஆண்டவர் சமூகத்துல அந்த ஆலயத்துல எல்லாரும் ஜாலியா இருந்திருப்பாங்க, எல்லாரும் சந்தோஷமா இருந்திருப்பாங்க, சும்மாவா குடும்பமா குடும்பம் குடும்பமா போய் இருக்கும்போது இவள் வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை, அப்படியே எல்லாரும் இருக்கிற இடத்துல இருந்து எழுந்து ஆலயத்துக்குள் பிரவேசித்தாள். அங்க போய் ஜோம் பண்றா, ஏலிக்கு கூட ரொம்ப வித்தியாசமா இருக்குது, இந்த அம்மா அந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னு நினைச்சிட்டார். ஆனால் அதே நேரம் அவரது ஏறக்குறைய 84 வயது உள்ள ஒரு அருமையான தாயார், முதிர் வயதான நல்ல ஒரு கணம் பெற்ற கணத்துக்குரிய ஜபம், ரொம்ப பரிதாபமான ஒரு சூழ்நிலை. கல்யாணமாகி 7 வருஷத்திலே தன் கணவனை இழந்து விதவையாக்கப்பட்டவள் தமைதான் தேவ ஆலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசிக்கிறதும் ஜெபிக்கிறதும் தேவனை ஆராதிக்கிறதுமான ஒரு நல்ல தாய், மிக அருமையான ஒரு சாட்சியாக 4 வசனங்களில் எழுதப்பட நம்முடைய ஜப வாழ்க்கையை ஒன்று கூட கட்டி எழுப்புறதுக்கு நாமும் பிரயாசப்பட போகிறோம், ஆவியானவர் நமக்கு உதவி செய்ய போகிறார். தொடர்ந்து நாம் தியானிப்போம். இந்த 2 அன்னாள்களுடைய ஜபத்தை நம்ம கொஞ்சம் ஒப்பிட்டு படிக்கலாம் என்று நான் வாஞ்சிக்கிறேன். முதலாவது இவங்களுடைய ஜபத்தின் முறையை குறித்து நாம் பார்க்கிறோம்.
அதாவது பழைய ஏற்பாட்டின் அன்னாள் நம்ம அப்படியே பார்த்துக்குவோம். இவங்க பழைய ஏற்பாட்டு அன்னாள் வாழ்க்கையில் ஜெபம். அவங்க வாழ்க்கையில ஒரு சூழ்நிலைக்காக ஒரு கஷ்டம், குடும்பத்துல ஒரு நெருக்கம், ஒரு பாரம், ஒரு மனமடி உண்டாக்குற வார்த்தைகள் வருது, ஒரு கடினமான பாதை. அந்த சூழ்நிலையில ஜெபத்தை தெரிந்து கொண்டாங்க. இந்த நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேக சகோதரிகளை நம்ம பார்க்கிறோம். அநேகர் என்ன பண்றாங்கன்னா, குடும்பத்தில் நெருக்கங்கள், புருஷனால இல்ல பிள்ளைகளால பிரச்சனைகள், ஏதோ சூழ்நிலைகள் வரும்போது, இல்ல குடும்பமாக கடன் பாரம், ஏதோ நெருக்கங்கள் வரும்போது இந்த உலகத்தை விட்டே போவதற்கான தீர்மானங்களை எடுத்து தற்கொலை முடிவை எடுத்துக்கொள்ளுகிறத நம்ம பார்க்கிறோம். ஒரு வாரத்துக்கு முன்னால கூட நினைக்கிறேன், புருஷன் இறந்த மறித்து போனாருங்கிற கவலையில ரெண்டு பிள்ளைகளுக்கும் விஷம் கொடுத்து ஒரு தாய் குடும்பமாக அவர்கள் மூன்று பேரும் மறித்து போனார்கள். எப்படியெல்லாம் உலகம் இருக்கிறது பாருங்க. இது எங்கேயோ நடக்கல, நம்ம பக்கங்கள்ல தான் அந்த மாதிரி இந்த மாதிரிப்பட்ட செய்திகளை நம்ம கேட்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆனா கர்த்தரை அறிந்து கொண்ட நீங்கள் ஒருவேளை இன்னைக்கு நீங்க முதல் முறையா ஆண்டவரை குறித்து நீங்க கேள்விப்படலாம். எப்படி இருந்தாலும் ஒரு முறையாக கேள்விப்படுகிற நீங்கள் மீட்பை தருகிற, நல்வாழ்வை தருகிற, நமக்கு ஒரு சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை, நிறைவை தருகிற ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். ஹாலலூயா, ஹாலலூயா. அங்க எனக்கு ஆறுதல் இல்லையே, அங்க கிடைக்கலையே, அவங்க தரலையே, இவங்க இப்படி பண்ணலையே, இப்படி நாம் மனுஷரை நோக்கி கொண்டு இருப்போமானால் ஒரு நாள் நமக்கு நிம்மதி வரப்போறதும் கிடையாது, குறைவு நிறைவாக போவதும் இல்லை. அதனால் அன்பான தேவ பிள்ளைகளே, குறைவை நிறைவாக்குகிற, ஒரு முழுமைப்படுத்துகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவரை நம்ம உறுதியா பற்றி கொள்ளுவோம். அந்த அன்னாள் பழைய ஏற்பாட்டு அன்னாள் அப்படிதான் பண்ணான். அவளுடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் கஷ்டங்கள் பாரங்கள் இருந்தாலும் அவங்க வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஆலயத்துக்கு வருவாங்க குடும்பமா. அந்த நேரத்தை அழக ஆண்டவருடைய ஆலயத்துல செலவழிப்பதை தெரிந்து கொண்டாள். அந்த நேரம் எல்லாரும் சாப்பிட்டு முடிக்கிறாங்க, இவரும் இவளும் ஒருவேளை அவர் சொன்னாருன்னு சாப்பிட்டாளா இல்ல சாப்பிடலையா தெரியல. எப்படியும் இந்த போஜன வேளைக்கும் அடுத்து ஒரு போஜன வேளை இவ முடிச்சிட்டு போய் சாப்பிடுறா. ஜபம் எல்லாம் முடிச்சு அந்த அவருடைய ஏலியுடைய தீர்க்க தரிசனமான அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அந்த மனதில் இருந்த பாரம் அகன்று அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை, அப்படி சந்தோஷமா போய் போஜனம் செய்தாள். அப்போ ஒரு குறிப்பிட்ட நேரத்தை அப்படியே ஆண்டவருடைய சமூகத்தில் செலவு பண்ணா. அவ எப்பவும் போய் இருக்கல, ஆனா அந்த நேரத்தை அவள் பயன்படுத்தி கொண்டாள். நான் இன்னைக்கு சொல்ல விரும்புகிறது தான், அன்பான குடும்ப பெண்களே, அநேக இருந்த இடத்துல குடும்ப பெண்கள் இருக்கிறீர்கள், தனிமையானவர்களும் இருக்கிறீங்க, நிறைய உங்களுக்கு குடும்ப பெண்களுக்கு அநேக வேலைகள் இருக்கிறது. புருஷனை கவனிக்கணும், செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும், பிள்ளைகளை கவனிக்கணும், வீட்டை பார்க்கணும், உங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்குது தான். ஆனா ஆவியானவர் இந்த நாளில் நம் மத்தியில் எதிர்பார்க்கிறது என்னவென்றால், எவ்வளவு காரியங்கள் இருந்தாலும் நாம் ஜெபிக்க வேண்டியது மிக அவசியமா இருக்கிறது. ஜெபிக்கணும், ஜெபிக்கணும். ஒரு சிலர்லாம் ஒருவேளை நினைக்கல, நான் முன்னாடி அப்படி ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன், எனக்கு சமயம் கிடைக்கும் போது இல்லைன்னா ஒரு நாளில் குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி வைத்து கொண்டு தேவ சமூகத்துல நான் வந்து ஜெபித்து கொண்டிருந்தேன், இல்லைன்னா வீட்டுல நான் குறிப்பிட்ட நேரம், இன்னைக்கு என்னால அப்படி ஜெபிக்க முடியல நடக்கும் அப்படி நீங்க நினைக்கிறீங்களா? அப்படி இல்ல, ஆண்டவர் நம் வாழ்க்கையில் சில ஆசீர்வாதங்களை வைத்து கொண்டு காத்து கொண்டு கிருபையை தருவார். அந்த நாட்கள் அன்னாளுக்கு அந்த பாக்கியம் எல்லாம் இல்ல. அவ தன் இருதயத்தை ஊற்றினா, கண்ணீரெல்லாம் ஊற்றினா, விண்ணப்ப பண்ணினா, அன்னைக்கு அவளுக்கு இருந்த நெருக்கம் மிக அதிகமாக இருந்தது. அப்படி கடைசி கட்ட நெருக்கம் மாதிரி ரொம்ப நெருக்கமா இருந்தது. தேவ சமூகத்துல ஜெபித்த போது பதிலை பெற்றுக்கொண்டாள், சாமுவேலையும் பெற்றுக்கொண்டாள். ஹாலலூயா, ஹாலலூயா. அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த மாதிரிப்பட்ட ஜெபம் நம்ம வாழ்க்கையில வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். குடும்ப பொறுப்புகள் இருக்கட்டும், எவ்வளவோ வேலைகள் இருக்கிறது இருக்கட்டும், ஆனா எல்லாம் நம்ம செய்யறோம் ஜெபத்திற்காக நேரத்தை ஒதுக்குவோம். இந்த பக்கங்கள்ல இருக்கிறவங்க எல்லாம், நம்முடைய ஆலயம் திறந்துதான் இருக்குது, நல்ல நிறைய இடம் இருக்குது, நல்ல இடைவெளி விட்டு நம்ம உட்கார்ந்துருந்து நல்லா ஜெபிக்கலாம். ஆண்டவருடைய சமூகத்துல வந்து ஜெபிப்போம். எங்கெங்கெல்லாமோ நம்ம போகிறோம், ஆனா ஆண்டவர் சமூகத்துல ஜெபிக்க வருவோம், ஜெபிப்போம். ஆண்டவருடைய சமூகத்துல வந்து காத்திருப்போம். சில தூரத்துல இருக்கலாம், உங்க வீடுகள்ல ஜெபிங்க, ஆண்டவர்ட்ட விண்ணப்பத்தை வையுங்க. சில நெருக்கமான நிலைமைகள்ல நீங்க இருக்கிறீங்க இல்லையா, பொருளாதார நெருக்கம் இருக்குது, சுகத்தின் காரியத்துல மிக கஷ்டம் இருக்குது, பல வியாதிகள் இருக்கிறது, குடும்பத்தில் சில போராட்டங்கள் இருக்கிறது, சில பிரச்சனைகளை சந்தித்து கொண்டே இருக்கிறீங்க, சில கட்டுகள் எவ்வளவு நாளானாலும் இன்னும் அறுபடவே இல்லை. இவைகளை எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்துல கொண்டு வைத்து ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட பிரத்யேகமான ஜெபம் தேவை. அந்த அன்னாள் ஒரு போஜன வேளைக்கும் அடுத்த போஜன வேளைக்கும் இடையிலே போய் தேவ
தேவ ஆலயத்திலே உட்கார்ந்திருந்து ஜெபித்தார்கள். அப்படி வரும்போது நான் மட்டும் தானே சர்ச்சுக்கு வந்து ஜெபம் பண்ண வரேன், ஏதோ ஒரு சிலர் தானே ஜெபம் பண்றோம், ஏன் நம்மளும் வீட்டில் இருப்போம் அப்படி நினைக்க கூடாது. அன்றைக்கு எத்தனையோ குடும்ப பெண்கள் அந்த இடத்துல வந்திருப்பாங்க பண்டிகை கொண்டாட, கத்தரை ஆராதிக்க எவ்வளவோ பேர் வந்திருப்பாங்க, ஆனா எல்லாரும் ஆலயத்துக்குள்ள வரல, நிறைய பேர் உள்ள வரல. ஆனா இந்த அன்னாள் தன்னுடைய அந்த கடினமான சூழ்நிலையை இனி மேற்கொள்ள வேண்டுமானால் ஆலயம் ஒன்றுதான், ஆண்டுடைய பாதம் ஒன்றுதான் எனக்கு பதில் என்று அவருடைய பாதத்துல போய் இருந்துட்டா. ஹாலலூயா ஹாலலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு எந்த கட்டுக்குள்ள இருக்கிறோம், எந்த தேவைகளோட கூட காத்திருக்கிறீங்க, எதற்காக அப்படி ஒரு வாஞ்சையோட நீங்க இருக்கிறீங்க, அழுறீங்களா, விண்ணப்பம் பண்ணிட்டு இருக்கிறீங்களா, அப்படி ஆண்டோட முகத்தை பார்த்து கேட்டுட்டே இருக்கிறீங்களா, ஆலயத்துல வாங்க, உங்க கண்ணீர் அவர் சமூகத்துல ஊற்றுங்க, அவரிடத்துல ஜெபம் பண்ணுங்க, அவர் செய்வார். கத்த நிச்சயமாக நம்முடைய ஜெபத்தை கேட்டு அந்த அன்னாளுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். நிறைய நாள் வந்து ஜெபம் பண்ண மாதிரி சொல்லல, அன்னைக்கு ஒரு நாள் எழுந்திருந்தாள், ஆலயத்துக்குள்ள வந்தா, ஜெபம் பண்ணா, அவளையே ஊற்றி ஜெபித்தா, பொருத்தனை செய்து ஜெபித்தா, நல்ல ஒரு பொருத்தனை. ஏதோ சும்மா பணம் அது செய்யறேன் இது செய்யறேன் அப்படி சொல்லல, எனக்கு தரக்கூடிய பிள்ளைய என் ஆண் பிள்ளையை தாரும் உமக்கே நான் கொடுக்கறேன்னு சொன்னான். அப்படி ஒரு அருமையான பொருத்தனையை பண்ணி ஜெபித்தா. இன்னைக்கு நாம ஜெபிக்கும் போது தேவைகளுக்காக நம்முடைய பிரச்சனைகளுக்காக எல்லாம் ஜெபிக்கும் போது பொருத்தனை செய்யும் போது மிக கவனமாக பொருத்தனை செய்யணும். அடிக்கடி கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் ஒரு தடவை கூட சொல்லிடுவோம். பொருத்தனை செய்யும் போது ஏதோ பணம் பொருள் அதன் ஆண்டவர் வாங்கிக்கிடுவார், சந்தோஷமா அவர் பெற்றுக்கொள்ளுவார் இல்லை என்று இல்லை, அதை விட மிக மேன்மை எது தெரியுமா, நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்களை சீர்படும்படி பொருத்தனை செய்யணும். சில நேரங்களில ஏதாவது ஒரு கஷ்டங்கள் வரும்போது சொல்லணும், ஆண்டவரே நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பல்லு வலி தான் வருதுன்னு வச்சுக்கோங்க, சொல்லணும், ஆண்டவரே நான் நிறைய நேரம் ஏதாவது பேசிடுறேன், கடினமான வார்த்தைகள் சொல்லிடுறேன், ஆண்டவரே இப்போ எனக்கு நல்ல வார்த்தை கூட ஒன்றும் பேச முடியல, தயவுசெய்து இதை எனக்கு மாற்றுங்க, நான் இனிமேல் என் வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருப்பேன் ஆண்டவரே, எனக்கு உங்கள் கிருபையை தாங்க ஆண்டவரே, என் வார்த்தைகள் நான் உங்கள் சத்தியத்தை நிறைவேற்றுவேன் ஆண்டவரே, நான் சத்தியத்துக்கு கீழ்ப்படிவேன்ப்பா, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நம்பியை நிறைவேற்றுவேன் என்று சொல்லி அர்ப்பணியுங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சிக்கல்களை கத்தர் மாற்றி உங்களை அப்படியே தூக்கி கொண்டு போயிடுவார். நீங்கள் நினைப்பீங்க இந்த சிக்கல்ல இருந்து நான் எப்படி அடுத்த ஸ்டெப் எடுத்து எங்கே வைப்பேன் அப்படின்னு திணறிட்டு இருப்பீங்க, ஆனால் அதே நேரம் தேவனுடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படியும்படி நீங்கள் அர்ப்பணித்து அந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்தீர்களானால் தேவன் உங்களை இந்த சிக்கலை விட்டு அப்படியே தூக்கி அந்த சிக்கல்களெல்லாம் தேவையான விஷயமா இருக்கிறது. அன்னாலே போல பொருத்தனையோடு கூட ஜெபம், அன்னால் எப்படி ஜெபம் பண்ணாங்க, அவங்களுடைய வாழ்க்கை ஜெபமே வாழ்க்கையாக இருந்தது, இவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு ஜெபம் இருந்தது, அவங்களுக்கு வாழ்க்கையே ஜெபமாக மாறிவிட்டது. எத்தனை வயசில் ஆலயத்தில் வந்து இருக்க ஆரம்பித்தாங்களோ தெரியல, வந்து ஜெபிக்கிறதும் உபவாசிக்கிறதும் தேவனை நோக்கி துதிக்கிறதும் பாடுறதும் மகிழ்ச்சியான ஒரு அனுபவத்துக்குள் தங்களை ஈடுபடுத்தி கொண்டார்கள். ஹாலலூயா ஹாலலூயா. மிக ஒரு பாரமான கடினமான ஒரு பாதை தான், 7 வருஷம்தான் புருஷனோட வாழ்ந்திருக்கிறாங்க, அதுக்கப்புறம் ஒரு விதவையாக்கப்பட்ட ஒரு நிலைமை. ஆனால் இவர்களுடைய வாழ்க்கை நிலைமையை பாருங்க, அந்த வாழ்க்கையே தேவனோடு வாழும்படி தன்னை அர்ப்பணித்து விட்டார்கள். ஹாலலூயா. இன்னைக்கு இப்படிப்பட்டவர்களும் தேவனுக்கு தேவையா இருக்குது, தேவைக்காக மட்டும் தேவனுடைய சமூகத்திலே போய் போராடி ஜெபித்து நன்மையை பெற்றுக்கொண்டாலும் இந்த ஒரு அனுபவம் தேவையா இருக்கிறது. சிலர் உங்களுக்கு பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குறீங்க, நீங்கள் தனிமையாக வீட்டில் இருக்கிறீங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணா, உங்களுக்கு வேறு எந்த பொறுப்புகள் இல்லை, நீங்களும் உங்கள் காரியங்களை பார்க்கணும் அவ்வளோதான் அப்படின்னா என்ன பண்ணலாம், அந்த மாதிரி காரியங்கள் மட்டும் முடிச்சு வச்சுட்டு ஆண்டோடைய சமூகத்தில் வந்து ஜெபித்து கொண்டே இருக்கலாம். கத்தர் அப்படிப்பட்ட அன்னாள்களை எழுப்பும்படி தேவன் ஆவலோடு வந்திருக்கிறார். ஹாலலூயா. நீங்கள் அவருக்கு தேவை, நீங்கள் உங்களுக்காக ஜெபிச்சுட்டு இருக்க மாட்டீங்க. அன்னைக்கு பாருங்க, இந்த அன்னாள் ஆண்டோடைய சமூகத்தில் வந்து இருக்கும்போது அவங்க வந்து அவங்க அப்படியே ஆண்டவர் ஆராதிக்கிறதும் ஜெபிக்கிறதும் பார்க்குறவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும், ஓ இந்த அம்மா இவ்வளோ வயசான அம்மா ஆனால் எப்படி துதித்து கொண்டே இருக்கிறாங்க, எப்படி பாடிக்கொண்டு ஆராதித்து கொண்டே இருக்கிறாங்களே அப்படின்னு அவங்கள பார்க்கும்போது மற்றவர்களுக்கு ஒரு ஆசை வந்திருக்கும் ஆண்டவரை துதிக்க ஆண்டவர்கிட்ட ஜெபிக்க. மற்ற பெண்கள் பார்த்துருப்பாங்க, ஆண்கள் பார்த்துருப்பாங்க, பலரும் பார்த்துருக்கும் போது ஓ இவங்க எப்படி ஆண்டவரை துதித்து கொண்டே இருக்கிறார்கள், இவங்களை பற்றி கேள்விப்பட்டவங்க இல்லை இவர்களுக்கு அறிமுகமானவர்கள் இவங்கள பார்த்தாங்கன்னா என்ன நினச்சிருப்பாங்க, ஐயோ இவளுக்கு எவ்வளோ ஒரு கவலையான ஒரு சூழ்நிலை, எவ்வளோ பாரத்துக்குள்ளே இருப்பா,
யாருமே இல்லையே ஆனா இந்த ஆலயத்துல வந்து இவ்வளவு சந்தோஷமா உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்களே அப்படி பலவிதமா நினைச்சிருப்பாங்க ஆனா இந்த அன்னாள் தன் அப்படி ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையாக இந்த ஆலயத்தில் வாழ்வதை கர்த்தரை ஆராதிப்பதை தனதாக்கி கொண்டாள் ஹல்லேலூயா ஹல்லேலூயா இன்னைக்கு அன்பானவர்களே நீங்க சிலர் இப்படிப்பட்ட ஒரு கடினமான நிலைக்குள் சிலர் இருக்கிறீர்கள் உங்களுக்கு யாரும் இல்லை தனிமையாக்கப்பட்டவர்களா இருக்கிறீங்க நான் தனிமையாயிட்டனே அப்படின்னு சொல்லி நீங்க சோர்ந்து போக வேண்டாம் உங்க ஆத்தும நேசர் உங்களோட கூட இருக்கிறார் ஹல்லேலூயா அவர் உங்களுக்கு துணையாக இருக்கிறார் உங்களை நடத்துகிறார் ஆனா பல நேரங்களில் பாரங்கள் வரும் கஷ்டங்கள் வரும் மன சஞ்சலங்கள் வரும் உண்மைதான் ஆனா ஆலயத்தை உங்களுடைய புகலிடமாக்கி கொள்ளுங்கள் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆவியானவர் தான் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறார் அந்த அன்னாலை போல ஆலயத்துல வந்து நல்லா ஜெபியுங்க துதியுங்க ஆண்டவரை பாடுங்க ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான அனுபவத்தை அந்த அனுபவத்தை தெரிந்து கொள்ளும்படி கர்த்தர் எதிர்பார்க்கிறார் தேவைகளின்காக மட்டுமல்ல அவருக்காக அவரை துதிக்கிற ஒரு அனுபவம் நமக்கு தேவை ஜெபத்தையே வாழ்க்கையாக்கி கொண்டாங்க ஜெபம் பண்றதே வாழ்க்கையா மாறி போச்சு ஒரு கஷ்டமே இல்லை ஆண்டவருடைய சமூகத்துல வந்திருக்கிறது ஒரு மகிழ்ச்சியாக தெரிந்து கொண்டார்கள் நம்முடைய உங்களுக்கும் கூட நீங்க ஆலயத்துல வந்து ஜெபிக்கிறது ஆலயத்துல வந்து கர்த்தரை ஆராதிக்கிறது தனிமையாக அது ரொம்ப சந்தோஷமான விஷயம் நல்ல காரியம் பக்கத்துல இருக்கிறவங்க எப்பவும் அப்படி செய்யுங்க ரொம்ப நல்லது தூரத்துல இருக்கிறீங்கன்னா ஒரு சில நேரங்களை தெரிந்து கொண்டு வாங்க வாரத்துல ஒரு சில நாட்கள் காலை நேரத்துல வந்தாச்சுன்னா உங்களுக்கு கன்வீனியன்டான டைம் வந்து உட்கார்ந்து நீங்க நல்லா ஆராதிக்கலாம் ஜெபிக்கலாம் பாடலாம் ஆண்டவரை துதிக்கலாம் மகிழ்ச்சியா இருக்கலாம் அப்புறம் நீங்க வீட்டுக்கு போகலாம் ஆண்டவர் உங்களுக்கு அந்த கிருபைகளை அதிகமாக தருவாராக எப்படி ஆயினும் ஆலயத்தில் வந்து அமர்வதை தெரிந்து கொள்ளுவோம் எவ்வளவு நாள் இப்படி எல்லாம் நமக்கு ஆலய ஆராதனை எல்லாம் இருக்கும்னு தெரியாது சீக்கிரமாக நம்முடைய ஆண்டவர் இயேசு வரப்போகிறார் நம்ம எல்லாம் அவர் கூட்டி செல்லபடி வருகிறார் அதுக்கப்புறம் நம்ம இப்படி சர்ச்சில் வந்து உட்கார்ந்துருக்க போறது இல்லை அதனால கொடுக்கப்பட்ட இந்த குறுகிய காலத்துல ஆலயத்துல வந்து 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 துதிக்கிறதை ஜெபிக்கிறதை ஆராதிக்கிறதை அதிகமாக தெரிந்து கொள்வோம் ஹல்லேலூயா 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 கர்த்தர் அந்த கிருபைகளை அதிகமாய் நமக்கு தருவாராக அது போல அடுத்தது நம்ம பார்க்கிறோம் அன்னாள் அந்த பழைய ஏற்பாட்டு அன்னாள் தன் தேவைக்காக வந்து ஜெபம் பண்ணினாள் தேவைக்காக அன்னால் ஏன் ஜெபம் பண்ணா பழைய ஏற்பாட்டில் அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம் அவளுக்கு பிள்ளை இல்லை அதனால தேவ சமூகத்துக்கு வந்தா ஜெபித்தா பெற்றுக்கொண்டான்னு நம்ம சொல்லுவோம் அப்போ ஒரு தேவையின் நிமித்தமாக வந்த ஆண்டோட்ட அதான் கேட்டா எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தாரும் அப்படி ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டார் அப்போ தன் தேவைக்காக ஜெபிக்கிற ஒரு அனுபவம் அன்னாளுடைய வாழ்க்கையில இன்றைக்கும் நாம் அதுதான் முதல்லையும் பார்த்தோம் தேவைக்காக நம்ம ஜெபிக்கிறோம் வாழ்க்கையின் நடுவில் ஒரு ஜெபமாக இருந்தாலும் அது வந்து தேவைக்கான ஒரு ஜெபம் நம்ம வீடுகள்லையும் சரி அதுபோல அன்னாலை போல நல்ல பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாட்டு அன்னாலை போல உபவாசித்து ஜெபிக்கவும் நாம் நன்றாக பழகி கொள்ள வேண்டும் இந்த அன்னாலும் வந்து ரொம்ப நேரம் இருந்து ஜெபித்தான் அவளும் ஒருவேளை உபவாசத்தோடு தான் வந்திருப்பான்னு நினைக்கிறேன் எப்படி சாப்பிட முடியும் சந்தோஷம் இல்லை அப்புறம் தான் போய் போஜனம் பண்ணினாள் என்று பார்க்கிறோம் அப்போ அன்பான தேவ பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில் அப்படி அமர்ந்திருந்து ஜெபிக்கிறோம் நிறைய பேருக்கு அமர்ந்திருந்து ஜெபிப்பது என்பது மிக கடுமையாக இருக்கு கடினமான காரியமாக இருக்குது அஞ்சு நிமிஷம் ஜெபிக்கலாம் பத்து நிமிஷம் ஜெபிக்கலாம் ஆலய ஆராதனையே சிலருக்கு கொஞ்ச நேரம் கூடுதல் ஆயிடுச்சுன்னா ஐயோ இவ்வளோ நேரம் சர்ச்சில் வந்து உட்காரணுமா அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் அன்னால் பாருங்கள் நம்ம பழக்கத்தில் சொன்னால் காலையில் 9 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்தால் மத்தியானம் 1 மணிக்கு லஞ்ச் சாப்பிட்ற மாதிரி அப்போ அவ்வளோ நேரம் உட்கார்ந்துருந்து தனிமையாக ஜெபம் பண்ணியிருக்கிறா பெரும் கூட்டத்தில் இருந்தில் தனியாக ஜெபம் பண்ணியிருக்கிறா எப்படி அந்த எப்படி ஜெபிக்க முடிந்தது அந்த தேவை அவளை அவ்வளவாய் நெருக்கினது இன்னைக்கு நம்மையும் கூட உங்கள் ஒவ்வொருவரையும் கூட பல தேவைகள் நெருக்கலாம் பிள்ளை இல்லையே என்ற தேவையில் சிலர் இருக்கிறீர்கள் இல்லை பொருளாதாரம் ரொம்ப நெருக்கடியாக இருக்குதே சம்பாதிச்சாலும் ரொம்ப செலவு இருக்கிறதுனால விலைவாசிலாம் அதிகமானதுனால என்னுடைய வரவும் செலவும் நல்லா மீட் அவுட் ஆக மாட்டேங்குதே ரொம்ப கஷ்டப்படுறேனே இப்படியெல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை பிள்ளைகளுடைய கீழ்ப்படியாமை இல்லை கணவனுடைய குடி மற்றும் தவறான தொடர்புகள் இப்படி பல விஷயங்களினால நெருக்கப்படுறீங்க மாமியார் மாமனாருடைய பிரச்சனை இப்படி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம் எவ்வளவுதான் பிரச்சனைகள் இருந்தாலும் பிரச்சனை வரும்போது கொஞ்சம் கண்ணீர் விடுறது அப்புறம் கொஞ்ச நேரத்தில் நாமே சாந்திப்படுத்தி கண்ணீரை தொடச்சிக்கிட வேண்டியது முகத்தை கழுவிட வேண்டியது வெளியே போயாச்சுன்னா எல்லாரையும் பார்த்து சிரிச்சுக்கிறது இப்படி ஒரு மாயமான வாழ்க்கை இது கிட்டத்தட்ட ஒரு நிர்வீசாரமான வாழ்க்கை என்று சொல்லலாம் கஷ்டம் வந்த உடனே கண்ணீர் வரும் அடுத்த நிமிஷத்துல அதை குறித்த உணர்வு இல்லாமற் போகிறது ஏன்னா நம்ம ஒரு மாய உலகத்தில் இருக்கிறதுனால நமக்கு அப்படிதான் இருக்கும் ஆனா தேவ பிள்ளைகளை இந்த மாய உலகம் விழுங்கி போடக்கூடாது
அன்னைக்கு பாருங்க அந்த அன்னாளுடைய இதயம் அப்படியே அவளை நல்ல நொறுக்கும் போது நெருக்கும் போது அவ உடனடியாக எல்லாரும் சாப்பிட்டு முடிந்த உடனே எழுந்திருந்தாள் தேவ ஆலயத்துக்குள்ள போனா அங்க போய் அமர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தாள் அன்பான தேவ பிள்ளைகளே இன்னைக்கு என்ன பிரச்சனையை சுமந்துட்டே வந்திருக்கீங்க என்ன பிரச்சனையோடு என்ன கஷ்டத்தோடு நீங்க இந்த வார்த்தையை கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க அன்னாளை போல உங்கள் தேவைக்காக ஒரு ஜெபத்தை நீங்க ரெடி பண்ணுங்க ஒரு போஜன வேளைக்கும் அடுத்த போஜன வேளைக்கும் இடையில ஜெபிக்கலாம் உபவாசித்து ஜெபிக்கலாம் எப்படினாலும் பரவாயில்ல உங்களுக்கு சபைக்கே எனக்கு வந்து ஜெபிக்க முடியாது அவ்வளவு தூரம் இருக்குது எனக்கு மற்ற நாட்கள் சண்டே இல்ல ஏதாவது அப்படிதான் வர முடியும் இல்லாம இடையில வர கஷ்டம் அப்படின்னா பரவாயில்ல வீட்டுல அந்த நேரத்தை பிரத்யேகப்படுத்தி அமர்ந்திருங்க இல்லனா ஆலயத்துல ஓடிவாங்க எந்த டிஸ்டர்பன்ஸ்மே இருக்காது ஆலயத்துல வந்து அமர்ந்திருந்து நல்லா ஜெபிக்கணும் ஜெபிக்கிறதுனா என்ன ஏதோ ஒரு படித்த பாடத்தை சொல்லுவது போல அல்ல நம்ம உள்ளத்தை ஊற்றணும் அன்னாளுடைய வாழ்க்கையில நம்ம அதுதான் பார்க்கிறோம் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் அதுதான் இருதயத்தை ஊற்றணும் கண்ணீரை ஊற்றணும் இன்னைக்கு வந்து கண்ணீரை விடுறத தெரியாத அளவுக்கு நம்ம ஆள்கிட்ட நம்ம பேசுவோம் ஒரு போன் பேசிட்டே இருப்போம் கண்ணீரா வடிச்சுட்டே இருப்போம் அந்த கண்ணீரை அவங்க பார்க்கவா போறாங்க ஏதாவது செய்யவா முடியும் ஆனா அதுல ஒரு திருப்தி அப்படி இல்லை கண்ணீரை காண்கிற ஒருவர் நமக்கு இருக்கிறார் ஹாலலூயா அவர் பார்த்துட்டு இருக்கிறவர் மட்டுமல்ல துடைக்கிறவரா இருக்கிறார் ஹாலலூயா ஹாலலூயா இன்னைக்கு நீங்க யார்ட்டையாவது பேசும்போது ரொம்ப அன்புக்குரியவர்கள் கூட உங்க கண்ணீரை துடைக்க முடியாது ஏன்னா கண்ணீர்லயும் கொரோனா பரவுதுன்னு சொல்லிட்டாங்க ஆனா நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவர் இல்ல கண்ணீரை துடைக்கிறது மட்டுமல்ல தேற்றுகிறது மட்டுமல்ல இனி நாம் கண்ணீர் விட தேவையில்லாத அளவுக்கு அந்த விஷயத்தை அவர் சால்வ் பண்ணிடுவார் அந்த தேவையை நமக்கு தந்து விடுவார் அப்படிப்பட்ட அன்புள்ள தெய்வம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா இன்னைக்கு நீங்க நினைக்கலாம் ஏன் பிரச்சனை நான் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை அன்னாலை போலலாம் இல்ல ரொம்ப பயங்கரமா இருக்கிறேன் இது தீரவே செய்யாது இனி இந்த விஷயத்துல மீட்பே இல்ல இதுக்கு மேல இதுல ஒரு நன்மை வரப்போறது இல்லைன்னு எதுக்காக நீங்க முடிவு கட்டி இருக்கிறீங்களா அன்பான சகோதரிகளே அதுலதான் ஆண்டவர் கிரியை செய்யும்படிக்கு ஒரு போஜன வேளைக்கும் அடுத்த போஜன வேளைக்கும் இடையில் அன்னாள் ஜெபித்தது போல தேவ ஆலயத்தில் வந்து உங்கள் கண்ணீரை ஊற்றி உங்களுடைய மனதை இருதயத்தை ஊற்றி அவர் பாதத்திலே இடைவிடாமல் விண்ணப்பிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் வந்து உட்கார்ந்து தூங்குறதுக்கு இல்ல நீங்க வந்துட்டீங்கன்னா அந்த கிருபை ஆண்டவர் உங்களுக்கு தருவார் பரிசுத்தாவியின் பலன் நமக்குள்ள இருக்குது இல்லையா அந்த ஆவியானவருடைய பலத்தோடு கண்ணீரை ஊற்றி நம்முடைய இருதயத்தை ஊற்றி பாரங்களை எல்லாம் கொட்டி அவர் சமூகத்துல ஜெபிப்போம் ஆண்டவர் நன்மையான எல்லாவற்றையும் தருவார் எது மாறாதுன்னு நினைக்கிறீங்களோ அது மாறும் யார் வாழ்க்கையில ஐயோ இனி இவே ரட்சிக்கப்பட போறானா இனி இவளுக்கு நன்மை வரப்போகுது அப்படியேதான் நினைக்கிறீங்களா அங்கதான் வரப்போகுது இந்த வாரம் நீங்க பாருங்க இந்த நாட்கள்ல ஆண்டவர் சமூகத்துல என்னைக்கு நீங்க நேரத்தை ஒதுக்கி ஜெபிக்கிறீங்களோ அந்த நாளில் அன்னாளுக்கு சொல்லப்பட்டது போல உங்களுக்கும் ஆசீர்வாதமான வாக்கு தத்தத்தை தீர்க்க தரிசனத்தை தேவன் கொடுப்பார் இந்த காரியத்தை குறித்த வெளிச்சத்தை கொடுப்பார் ஒரு தைரியத்தை கொடுப்பார் அன்னாள் எப்படி அப்புறம் துக்கமுகமாய் இருக்கவில்லையோ அது போல உங்களுடைய துக்கத்தை எல்லாம் மாற்றி களிப்பாக உங்களை மாற்றுவார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா அந்த விசுவாசத்தோடு கூட அன்னாளை போல அந்த பழைய ஏற்பாட்டு அன்னாளை போல தேவைக்காக தேவ சமூகத்துல ஜெபிங்க மட்டுமல்ல புதிய ஏற்பாட்டு அன்னாளை போல அவ என்ன ஒரு ஜெபம் பண்ணனா அவர் அவ தேவனுக்காக ஜெபம் பண்ணான்னு சொல்லலாம் ஏன்னா தேவன் இந்த பூமியிலே ஒரு திட்டத்தை அவருடைய ஒரு திட்டத்தை இல்ல அவருடைய ஒரு செயலை செய்ய வேண்டும் என்றால் அதற்காக ஜெபிக்கும்படியாக எதிர்பார்க்கிறார் அந்த நாட்களில் இயேசு கிறிஸ்து பிறக்கிற அந்த நாட்களில் அநேக ஸ்திரீகள் ஜெபம் பண்ணுவாங்களா என் வயிற்றில் கிறிஸ்து பிறக்க வேண்டும் என்று அநேகர் வாஞ்சியோட கேட்பாங்களாம் அப்போ அந்த மெசியா வருவதற்காக ஒரு விண்ணப்பிக்கிற அனுபவம் சிமியோன் அதுதானே சொல்றாரு அவர் முதிர்வயதா இருக்கிறார் காத்து 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 இருக்கிறார் கிறிஸ்துவுக்காக மெசியாவுக்காக அந்த கிறிஸ்துவை கரங்கள்ல ஏந்தணும்னே சொல்லிட்டாரு என்னை சமாதானத்தோடு போக விடுகிறீர் அப்ப எவ்வளவு ஒரு எதிர்பார்ப்பு ஒரு ஜபம் தேவையா இருக்கிறது அன்பான தேவ பிள்ளைகளே இந்த அன்னாலும் இததான் செய்திருக்கிறா ஏன்னா அந்த கிறிஸ்து இயேசு குழந்தைய பார்த்த உடனே மெசியா வந்ததை குறித்து மீட்பு உண்டாகிறதை குறித்து அதுக்காக காத்திருந்தவங்கள்ட்ட எல்லாம் இந்த அன்னாள் போய் சொல்றா மீட்பு வந்துருச்சு மீட்பு வந்துருச்சு மெசியா பிறந்துட்டாரு வந்துட்டாரு இனி நமக்கெல்லாம் மீட்பு தானே அந்த சந்தோஷத்தின் செய்தியை சொல்றா பாருங்க அப்ப இவ்வளவு அதுக்காக தான் காத்து 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 ஆலயத்துல இருந்து ஜெபித்து 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 உபவாசம் பண்ணி ஆண்டவருக்கு ஆராதனை செஞ்சுட்டே இருந்திருக்கிறா அந்த கிறிஸ்துவை கண்ட உடனே அந்த சந்தோஷத்தை எல்லாருக்கும் போய் சொல்றான் அப்ப இவள் தனக்காக ஜெபிக்கல
அவ தேவனுக்காக தேவனுடைய ஒரு திட்டம் நிறைவேறுவதற்காக தேவனுடைய ஒரு காரியம் இந்த பூமியிலே செய்யப்படுவதற்காக பரலோகத்திலே நம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படட்டும்னு இயேசு ஜெபிக்க சொல்லி கொடுத்தார் அல்லவா அவருடைய திட்டம் இந்த பூமியில நிறைவேறணும் அன்பான தேவ பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய குடும்பத்திலும் நம்முடைய தேசத்திலும் நம்முடைய சபையிலும் கூட தேவன் தம்முடைய திட்டங்களை நிறைவேற்றும்படிக்கு அவர் நிறைய திட்டங்கள் வைத்திருக்கிறார் ஒவ்வொருவரை குறித்தும் திட்டம் வச்சிருக்கிறார் உங்களுடைய ஒவ்வொரு பிள்ளைகளை குறித்து உங்களை குறித்து உங்கள் கணவனை குறித்து உங்கள் குடும்பத்தின் மொத்தமாக சேர்த்து இல்ல சபையின் காரியங்களை குறித்து தேசத்தை குறித்து எல்லாவற்றை குறித்து அவர் திட்டங்களை வச்சிருக்கிறார் அவர் கையில எல்லாமே இருக்குது ஆனா அவைகள் நிறைவேற வேண்டும் என்றால் அவைகள் தடையில்லாமல் இந்த பூமியில் நிறைவேற வேண்டும் என்றால் இயேசுவே சொல்லி கொடுத்தார் அல்லவா அந்த சித்தம் இந்த பூமியிலே நிறைவேறட்டும் என்று நாம் அதற்காக ஜெபிக்க வேண்டும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா நமக்காக மட்டும் ஜெபிச்சிட்டு இருக்கிறோமா அந்த பழைய ஏற்பாட்டு அன்னாளை போல தேவைக்காக மட்டும் எப்போ தேவை வந்தாலும் ஆண்டுடைய சமூகத்துல ஓடி வந்து ஜெபிக்கிற சிலர் இருக்கிறோம் அப்படி மட்டும் நாம் இருந்துவிட கத்த நம்மிடத்தில் எதிர்பார்க்கவில்லை புதிய ஏற்பாட்டு அந்த அன்னாளை போல வயது முதிர்ந்த அன்னாள் ஆனா ஆண்டுடைய சமூகத்தை விடலை ஏன் விடல மீட்பு வரணும் எருசலேமின் மீட்பு உண்டாகணும் இதுக்காக காத்திருக்கிறாங்க நிறைய பேர் காத்திருந்திருக்கிறாங்க எல்லாருக்கும் போய் இந்த நற்செய்தியை சொல்றா பாருங்க ஆலயத்தை விட்டு நீங்காதவளுக்கு அந்த காரியம் வெளிப்படுத்தி கொடுக்கப்பட்டது ஹல்லேலூயா ஹல்லேலூயா இன்னைக்கு நீங்க விரும்புறீங்களா உங்க ஒவ்வொரு நாளிலும் சில குறிப்பிட்ட மணி நேரங்களை தெரிந்து கொள்ளுங்க தெரிந்து கொண்டு தேவ சமூகத்துக்கு ஓடி வரணும் அவருடைய சமூகத்துல வந்து ஜெபிக்க வரணும் ஏன் ஜெபிக்கணும் உங்களுக்காகவும் ஜெபிக்கணும் அதுக்காக நம்முடைய சொந்த காரியங்களுக்காக ஆண்டவர்ட்ட ஜெபிக்கணும் மட்டுமல்ல அதிகமாக தேவனுடைய சித்தம் இந்த பூமியில நடக்கணும் தேவனுடைய கிரியை வெளிப்பட வேண்டும் அன்று தானியல் அந்த குறிப்பிட்ட ஒரு தரிசன வெளிப்பாட்டுக்காக 21 நாள் காத்திருந்தாரே ஏன் ஒரு நாள் ஜோம் பண்ணிட்டு விட்டுருக்கலாம் இல்ல இல்ல 21 நாள் காத்திருந்தார் அப்போ ஒரு பெரிய தடை மாறி அந்த காரியங்கள் வெளிப்படுத்தல் கிடைத்தது அன்பான தேவ பிள்ளைகளே இன்னைக்கு சில காரியங்களை குறித்த ஆசைய உள்ளத்துல ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருக்கிறார் இது நடக்கணும் இப்படி இருக்கணும் இப்படி வரணும் அப்படிலாம் சில எண்ணங்கள் வச்சிருக்கிறாருன்னா தேவனே விருப்பத்தையும் செய்கையும் உங்களுக்குள்ளாக உருவாக்கி இருக்கிறார் அப்ப இந்த உருவாக்கப்பட்ட இந்த காரியம் நிறைவு ஜெபிக்கிறது உபவாசிக்கிறது அவருடைய சமூகத்தில இருந்து ஆராதனை செய்கிற அந்த அனுபவங்கள் நமக்கு நிச்சயமாக தேவை அதை நம்ம தெரிந்து கொள்ளுவோம் அதை நம்ம தெரிந்து கொள்ளுவோம் அப்படி நம்ம தெரிந்து கொள்ளும் போது யார் நாம் தெரிந்து கொண்டு அவரை நோக்கி பார்த்து அப்பா உங்க சித்தம் நிறைவேறட்டும் உங்க திட்டம் எல்லாம் இந்த பூமியில வந்து நிறைவேறட்டும் நீங்க செய்யுங்க எதோ நடக்குது ஆண்டவரே என் குடும்பத்துல ஏதோ நடக்குது என்னுடைய சபையில் என்னுடைய வீட்டில் நான் எதிர்பார்க்கிற நல்ல காரியங்கள் நடக்கல பெரிய காரியங்கள் எழுப்புதலின் காரியங்களை காண முடியல எங்க தேசத்துல நாங்க எழுப்புதலுக்காக ஜோம் பண்றோம் ஆனா அதனுடைய உள்ளங்கை அளவு மேகம் கூட பார்க்க முடியல ஆண்டவரே அதனால நீங்க செய்யுங்கப்பா ஒரு விண்ணப்பம் ஒரு பரிந்து பேசுகிற அனுபவம் அவரை துதித்து துதித்து ஸ்தோத்தரித்து பரிந்து பேசிக்கொண்டு இருப்போமானால் நிச்சயமாக அது நிறைவேறும் போது முதல்ல அப்படிப்பட்டவங்க கண்கள்ல தான் ஆண்டவர் காட்டுவார் நீங்க தான் சொல்லுவீங்க ஓ நீ வந்து பாரு சபையில் வந்து பார் எவ்வளவு அற்புதங்கள் நடக்குது பாரு அதிசயமான கிரியப்பின் சுவிசேஷம் எல்லா இடமும் பிரசங்கிக்கப்படுது அநேக ஞானஸ்நானம் பெறாங்க அபிஷேகம் அப்படி ஒரு பெரிய மாமழையா ஊற்றப்படுது நிறைய பேர் அபிஷேகம் பெற்றுக்கொள்றாங்க அப்படிலாம் நீங்க தான் நற்செய்தி சொல்ல போறீங்க ஹல்லேலூயா ஆசைதானே அருமையான புதிய ஏற்பாட்டு அன்னாள்களாக மாறும்படி தேவன் இந்த நாளில் உங்களை அழைக்கிறார் அதற்காக அர்ப்பணியுங்க ஏதோ ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்றால் தேவனுடைய கிரியை நடக்க வேண்டும் என்றால் அதற்காக தீயிலிருந்து எழும்ப வேண்டும் என்று தேவன் கிருபைகளை தருவத்தினுடைய காரியம் கிளேசம் உள்ள ஸ்திரீ நான் ரொம்ப மனம் மடிவடைந்திருக்கிறேன் அப்ப இதனால அவ வந்து எல்லாரும் சாப்பிட்டு திருப்தியாகி விளையாடினாலும் அவ அந்த பக்கத்துக்கு என்ன பண்ணல போகல இன்னைக்கு அன்பான சகோதரிகளே நாம எப்படி இருக்கிறோம் தேவைகளை ரோமா அவங்க ஜெபிக்கல இவங்க ஜெபிக்கல நம்ம குறை சொல்லிட்டு இருக்கிறோமோ அவங்க ஜெபத்துக்கு வரல இவங்க வரல அங்கெல்லாம் இப்படி இல்லை அப்படி இல்லை அப்படி நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோமா இல்லை எல்லாரும் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல தேவையின் மத்தியில் வைக்கப்பட்டிருக்கிற நீங்கள் மனமடிவுகளை சந்திக்கிற நீங்கள் முதலாவது ஜெபிக்க வாங்க ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்போம் கர்த்தர் நம்மை கொண்டு நமக்காக பெரிய காரியங்களை செய்வார் ஹல்லேலூயா உபவாச ஜபம் என்பது மிக தேவை மிக அவசியம் இந்த நாட்களில் சின்ன வயதிலிருந்தே நிறைய வியாதிகள் நிறைய பலவீனங்கள் அப்படி வந்ததுனால உபவாசத்தை விட்டுவிட்ட சிலர் இருக்கிறார்கள்
உபவாசத்தை எனக்கு முடியல, உபவாசிக்க முடியல, பலவீனமா இருக்குது, நான் சாப்பிடாட்டா ரொம்ப டயர்டாயிருவேன், இல்லை எனக்கு ஏதாவது கஷ்டம் வந்துடும், இப்படி நம்ம நினைக்கிறோம் சில நேரங்களில். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளை உபவாசிக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். உபவாசிக்கணும், உபவாசிக்கணும். இது உபவாசிக்க வேண்டிய நாட்கள், ஜெபிக்க வேண்டிய நாட்கள், உபவாசிக்க வேண்டிய நாட்கள். அப்போ உபவாசிக்க ஒருவேளை இப்போ ரொம்ப உங்களுக்கு முடியலை அப்படின்னா என்ன பண்ணலாம், பகல் நேரத்தில் உபவாசிக்க வேண்டாம், இரவு நேரத்து உபவாசத்தை தெரிந்து கொள்ளுங்க. ராத்திரி சாப்பாட்டை விலக்கி வைத்து விட்டு தேவ சமூகத்தில் இருக்கலாம். சிலர் வந்து உபவாசிப்பார்கள் ஆனால் உட்காந்து ஜெபிக்கிறதே இல்லை, நேரம் இல்லைன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு எனக்கு உபவாசம் ஆனால் ஜெபிக்க நேரம் இல்லை, அப்படி இல்லை, உபவாசித்தா கட்டாயமாக ஜெபிக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், எல்லாருக்கும் வீட்டில் நிறைய வேலைகள் இருக்குது, எனக்கு அந்த கஷ்டம் அப்படி இப்படின்னு நம்ம நினைக்கிறோம். சிலர் வேலைக்கு போகிற சகோதரிகள் இருக்கிறீங்க, எப்படி இருந்தாலும் அந்த இரவு நேரம் உங்களுடைய டியூட்டி இல்லாத நேரத்தை நீங்கள் அமைதலாக ஆண்டவ சமூகத்தில் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு நேரத்தை ஜபத்திற்காக தெரிந்து கொள்ளணும். அதிகமாக வீட்டில் உள்ள சகோதரிகளுக்கு பார்க்கும்போது இரவு நேரம் எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் கொடுத்து எல்லாம் கழுகி எடுத்து முடித்து அடுத்த நாளுக்குள்ள காரியங்கள் இதை ரெடி பண்ணணுமா, எல்லாம் ரெடி பண்ணி கிச்சன் எல்லாம் ஒதுக்கி கிச்சனுக்கு ஒரு ஜெபம் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு நம்ம வருவோம் படுக்கிறதுக்கு இல்லையா. அப்படி வந்த பிறகு நல்லா ரெஃப்ரெஷ் ஆகி பைபிளை எடுத்துகிட்டு உட்காருங்க. நாளைக்கு நைட் நீங்கள் சாப்பிடாதீங்க, வந்து பைபிள் எடுத்துகிட்டு உட்காந்து ஒரு ரெண்டு கொஞ்சம் வசனங்கள் வாசிக்கலாம், ஒரு பாட்டு பாடலாம், அப்படி நம்ம ஆயத்தமாகறோம். எதுக்காக வசனம் வாசிக்கணும், பாட்டு பாடணும்? நம்ம அவ்வளோ நேரம் ரொம்ப பிஸியாக வேலைகள் செய்தோம், நம்ம மைண்டும் பல காரியங்களில் ஈடுபட்டு ரொம்ப அப்படி கலவரமாக இருக்கிற மாதிரி இருக்கும், நிறைய பொறுப்புகள் இருக்குது இல்லையா. எல்லாம் முடித்து வைத்து எல்லாம் செட்டில் பண்ணிவிட்டு அமைதியில் வந்து உட்கார்ந்துருக்கணும். அப்படி அமைதியாக உட்கார்ந்துருந்து வசனம் வாசித்து ஜெபித்து வசனம் வாசித்து அப்படி கொஞ்சம் பாடல் பாடி கொஞ்சம் நேரம் கத்தரை மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரம் பண்ணும்போது நிச்சயமாக தேவனுடைய பிரசன்னம் உங்களை நிரப்புறதை நீங்கள் உணர்வீங்க. ஹாலெலூயா ஹாலெலூயா அப்படி நம்ம அமைதியாக இருக்கும்போது ஆண்டவருடைய பிரசன்னம் வரும்போது ஜெபிப்பதற்கான வார்த்தைகள் வரும். சில நேரங்களில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், சில நேரங்களில் கண்ணீர். இதுக்காக ஜெபிக்க போகிறோமோ அதுக்காக ஆவியானவர் நம்முடைய இருதயத்தை பக்குவப்படுத்துவார். அப்போ இப்படிலாம் பக்க அழுதாலும் பிரச்சனை இல்லை, பெருமூச்சு எடுத்தாலும் பிரச்சனை இல்லை, எப்படி நம்ம ஜெபிக்கலாம் ஆண்டவருடைய சமூகத்தில். அப்போ வீட்டில் நீங்கள் அப்படி இரவு நேரத்தை தெரிந்து கொண்டீங்கன்னா, இல்லை எல்லாரும் வெளியே போகிற நேரம், இப்போல்லாம் எல்லாம் வீட்டிலலாம் இருக்கிறாங்க, அப்போ இரவு தான் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் உங்களுடைய டைமை வச்சுக்கோங்க. அந்த நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படியே உட்கார்ந்துருக்கும்போது ஜெபிக்க இருக்கிற காரியத்தை குறித்து ஆவியானவர் நமக்குள்ளாக ஒரு பாரத்தை கொடுக்கிறார். அதுதான் அந்த பெருமூச்சு கண்ணீர். நமக்கே தெரியாது, ஏன் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏன் நான் இப்போ அழணும்னு ஜெபிக்க தானே உட்கார்ந்துருக்கிறேன். இல்லைனா சில நேரம் சந்தோஷமாக இருக்கும், அவர் செய்ய போகிற காரியத்தின் மகிழ்ச்சியை நமக்கு தருவார். ஏதோ விதமாக இருக்கலாம், ஆனால் ஆவியானுடைய பிரசன்னம் ஏதோ ஒரு விதமாக நம்மில் இறங்கு. அமைதி ஆண்டவரோட பேரும் சில நேரங்களில் என்னைக்காவது ஒரு நாள் ஒரு முழு இரவா தனிமையாக ஆண்டவர் சமூகத்தில் இருக்கிறத தெரிந்து கொள்ளுங்க. இப்போ தான் நம்ம இருக்க முடியும், சீக்கிரத்தில் இயேசு வந்துட்டார்னா அப்புறம் நம்ம போய் இப்படிலாம் இருக்கவே முடியாது. அதனால் இப்போ எப்படியெல்லாம் ஜெபிக்கலாம், எப்படியெல்லாம் உபவாசிக்கலாம், எப்படியெல்லாம் ஆண்டவர் பாதத்தை பிடிக்கலாம் என்கிறத தெரிந்து கொண்டு அதை நம்ம எடுத்து தீர்மானம் பண்ணி அவர் பாதத்தில் இருப்போம். அப்படி ஜெபிக்கும்போது ஆண்டவர் நல்ல கிருபை தருவார். அது போல் இரவு நேரத்தில் சாப்பிடாமல் நம்ம அப்படி ஜோம் பண்ணிட்டு சீக்கிரம் தூக்கமும் வராது, ஜெபித்து கொண்டே இருந்து அப்புறம் நம்ம தான் இருக்கும் கட்டாயமாக. ஆனால் அப்படி ஒரு ஃப்ரீயாக படுக்கும்போது காலையில் இன்னும் உற்சாகமாக எழும்பி அதிகாலையில் ஆண்டவரை நல்லா துதித்து ஆராதிக்கலாம், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அன்பான சகோதரிகளே, இப்படிப்பட்ட நல்ல ஜப வாழ்க்கையை உபவாசத்தை வாழ்க்கையில் நல்லா அப்பியாசப்படுத்துவோம். கர்த்தர் நமக்கு நல்ல கிருபை தருவார். அதில் இன்னொரு காரியம் நான் சொல்ல வேணும், உபவாசம் ஜபம் என்று சொல்லி குடும்பத்தை கவனிக்காமல் சமையல் பண்ணாமல் வீடை க்ளீன் பண்ணாமல் புருஷனுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யாமல் பிள்ளைகளை பராமரிக்காமல் இருந்துவிடக்கூடாது. அப்படி சில சகோதரிகள் இருக்கிறாங்க, ரொம்ப கஷ்டம், ஜபம் ஜபம் ஜபம், உபவாசம் உபவாசம் உபவாசம், ஊழியம் 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 அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தை தேவன் ஒரு நல்ல குடும்பத்தை கொடுத்துருக்கிறாரு, அதை குறித்த பொறுப்பே இல்லாமல் யாரும் டிசிக்கும் போது அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். எல்லாரும் போஜனம் பண்ணி எல்லாரும் புசித்து குடித்த பிறகு அவள் என்ன பண்ணாளாம், எழுந்திருந்தாள். அப்பவும் அவள் வருத்தத்தோட அழுகையோட தான் இருந்திருக்கிறா, இருந்தா கூட அவளுக்கு ஒரு கடமை உண்டு அந்த குடும்பத்துல, அதை அழகா நிறைவேற்றி புருஷனுக்கு சாப்பாடு கொடுத்து அவர் சாப்பிட்டு முடிக்கிறது வரைக்கும் பக்கத்தில் இருந்து பொறுமையாக உட்கார்ந்துருந்து எல்லாரும் அவங்க புசித்து குடித்த பின்னால் அவள் எழுந்திருந்தாள், ஆலயத்துக்குள்ளே போனால் ஜோம் பண்ணா. அப்போ எல்லாரும் இப்படி சந்தோஷமாக இருந்துகிட்டு இருக்கும்போது, இல்லை தன் கடமையை நிறைவேற்ற வேண்டிய நேரத்தில்
அதெல்லாம் போட்டுட்டு அவ போய் ஆலயத்துல உட்கார்ல. நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் சகோதரிகளை. இந்த நாட்களிலே குடும்பத்துல இந்த மாதிரிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கிறதுனால நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்கிறது. அப்ப சொல்லுவாங்க, நான் ஜபம் தான் சிஸ்டர் பண்ணேன், நான் ஃபாஸ்டிங் தான் சிஸ்டர், நான் யாருக்காக இந்த ஜபம் பண்றேன், இந்த இவருக்காகவும் என் பிள்ளைகளுக்காகவும் தானே ஜபம் பண்றேன். ஆனா இவரும் இந்த பிள்ளைகளும் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. அவங்க நல்லா புரிஞ்சிருக்காங்க உங்களை, நீங்க தான் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க. அன்பான சகோதரிகளை, நமக்கு தேவன் தந்த குடும்பம், ஒருவேளை நீங்க குடும்பம் இல்லாம நீங்க ஸ்பின்ஸ்டரா வாழ்ந்திருந்தா, ஆனா கூட அதுல சில கடமைகள் குடும்பத்துல இருக்கலாம், இல்ல நீங்க தனிமையா இருக்கிறீங்கன்னா எதையும் பார்க்க வேண்டியது இல்லை. உங்க பாட்டுக்கு நீங்க ஆண்டவர் அந்த புதிய ஏற்பாட்டு அன்னாளுடைய வாழ்க்கை உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஆனா இன்றைய கர்த்தர் உங்களை ஒரு குடும்பம் என்ற ஒரு இதுக்குள்ள ஆண்டவர், மாமனாரின வேற சில பொறுப்புகள் உங்களுக்கு இருக்கலாம், சிலருக்கு வேலை. அப்ப இப்படியெல்லாம் இருக்கும்போது அவைகளை நிறைவேற்ற வேண்டும். அவைகளை நிறைவேற்றிட்டு தான் அடுத்தது என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். அப்போ அதுக்கான ஒழுங்குபடுத்தும் எந்தெந்த நேரம் என்னென்ன செய்யணும். சரி, அப்போ நான் நல்லா ஜெபிக்கணும்னு ஆசைப்பட்றேன், நைட் எல்லாரும் தூங்கினப்புறம் நான் அமைதியாக ஆண்டவர் முகத்தை பார்க்க போகிறேன், இல்லை எல்லாரும் எழுந்திருக்கும் முன்பதாகவே எங்கள் ஃபேமிலி பிரேயருக்கு ஒரு 1 ஹவருக்கு முன்னாலேயாவது நான் எழுந்திருந்து ஆண்டவர் முகத்தை பார்ப்பேன். அவைகளை செய்ய வேண்டிய நேரம் கரெக்டாக கடமையை செய்யணும், இல்லை இந்த வாரத்திருக்கிற பொறுப்புகளுக்கு இடையூறு வராத வகையிலே வாழ்க்கையின் காரியத்தை, நம்முடைய விசேஷமாக நம்முடைய ஜப வாழ்க்கை, ஊழியமானாலும் சரி அப்புறம் உபவாசமானாலும் சரி, அந்த காரியங்களை ஒழுங்குபடுத்தி கொள்ள வேண்டும். அந்த காரியங்களெல்லாம் கரெக்டாக ஷேர் பண்ணி செய்கிறது நல்லது. முந்தின நாளை சொல்லலாம், நாளைக்கு நான் இப்படி கொஞ்ச நேரம் ஜெபிக்கலான்னு நினைக்கிறேன். சில நேரம் முக்கியமான ஏதாவது நிகழ்ச்சிகள் இருக்கும், அப்போது அதுக்கு சில காரியங்கள் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். இல்லாமல் இந்த மாதிரி ஏற்கனவே சொல்லிட்டா எல்லாரும் ஆயத்தம் ஆயிடுவாங்க, நாமும் அதற்கேற்ற மாதிரி அந்தந்த காரியங்களை ஒழுங்கு பண்ணி வச்சுருவோம், மிக மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த அன்னாளை போல, பழைய ஏற்பாட்ட அன்னாளை போல, இந்த விஷயத்திலையும் நாம் ரொம்ப ஜாக்கிரதையாய் ஜெபிக்க வேண்டும், உபவாசிக்க வேண்டும், வாழ்க்கையை ஒழுங்காக காத்து கொள்ள வேண்டும் என்று நம்புகிறார். அப்போ இப்படிலாம் நம்ம செய்யும்போது பேதுரு சொல்லி இருக்கிறத நம்ம வசனத்துக்கு கீழ்ப்படியாதவங்கலாம் கீழ்ப்படிஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லுவோம். நான் சொல்லுவேன், அது மட்டும் இல்லை, ரட்சிக்கப்படாத புருஷனுடைய மனைவிமாருக்கு மட்டும் இல்லை, குடும்பமாக நீங்கள் ரட்சிக்கப்பட்டு குடும்பமாக இந்த பாதையில் வந்தாலும் அநேகருடைய அநேக சகோதரிமாருடைய புருஷன்மார் வந்து பல காரியங்களில் குறைவுபட்டிருக்கிறாங்க. விசேஷமாக ஆவிக்குரிய காரியங்கள் சொல்லுவோமானா ஜப வாழ்க்கையாக இருக்கலாம், வேதம் படிக்கிறதா இருக்கலாம், இல்லை ஆலய ஆராதனை ஜபங்களுக்கு வர்றதா இருக்கலாம். நீங்கள் சீக்கிரமே வந்துடுவீங்க, அவர் மெதுவாக எழும்பி வர்றாரு, ஆனால் வேலைக்கு சீக்கிரம் போகிறாரேன்னு உங்களுக்கு வருத்தம், வேலைக்கு மட்டும் கரெக்டாக போகிறாரு, இது லேட்டாக வந்துடுறாருன்னு நினைக்கிறீங்க. அதுபோல் வேதம் வாசிப்பு, ஜபம், எதோ படிக்கிறாரு, ஏன் வேதத்தை படிக்க மாட்டேங்கிறாருன்னு நினைக்கிறீங்க. ஜபிக்கிறது, எவ்வளவோ நேரம் ஃபோன் பேசுகிறாரு, ஏன் ஜபிக்கலை இவர் அப்படின்னு உங்களுக்கு வருத்தமாக இருக்குது. சில சொல்கிறீங்க, அதனால் பிரச்சனைகள் கூட குடும்பத்தில் வருது. ஆனால் அன்பான பிள்ளைகளே, தேவ பிள்ளைகளே, சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையின் கற்புள்ள நடக்கையை பார்த்து, இந்த மாதிரியை பார்த்து, உங்கள் வாழ்க்கை இருக்கிறத பார்த்தே அவர் என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாராம், திருவசனத்துக்கு கீழ்ப்படிய ஆரம்பிச்சிருவாரு. ஏற்கனவே சிலதுக்கெல்லாம் கீழ்ப்படிஞ்சிருக்கிறாரு, ஆனால் சபை கூடுதலை விட்டு விடுகிறது போல விட்டு விடாதிருங்கள் என்ற வசனத்தை அவர் கை கொள்வார். ஓ, நான் கரெக்டாக எல்லா கூட்டத்துக்கும் போகணும். நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய கற்புள்ள நடக்கையினால நம்ம போதிக்காமலே அவர் என்ன பண்ணுவார், எல்லா திருவசனத்துக்கும் கீழ்ப்படிந்து விடுவார். ஹாலெல்லூயா, ஹாலெல்லூயா. அதனால் அதை குறித்து நம்ம பாரப்பட வேண்டியதில்லை. நம்ம வாழ்க்கையை இன்னும் கர்த்தருக்குள்ளா சரி பண்ணுவோம், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நான் இறுதியாக அந்த ஜெபத்தை மட்டும் சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஹாலெல்லூயா. அந்த வார்த்தை சொல்லிட்டார் இந்த அன்னாளுக்கு, உனக்கு ஆண்டவர் தருவார், நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது, உன் வேண்டுதல் ஆண்டவர் கேட்டுட்டாருங்கிறத சொல்லிட்டார். அப்படி ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான வார்த்தை கிடச்சிருச்சு. அப்புறம் இந்த அன்னாள் துக்கமுகமாக இருக்கவில்லை, அப்புறம் போய் போஜனம் பண்ணா, அப்புறம் குறித்த காலத்தில் சாமுவேலை பெற்றெடுத்தாள். இவ்வளோ ஒரு மகிமையான பதில் இன் பிள்ளைகளை தருன்னா, நமக்கு நாம் கேட்கிற காரியங்களை தராமல் இருப்பாரா? ஹாலெல்லூயா. அந்த விசுவாசத்தோட ஜெபம் பண்ணும், அந்த காரியத்தை கொண்டு வந்து ஆண்டவர் சமூகத்தில் வைங்க, அருமையான பதிலை தேவன் தருவார், மேன்மையான ஆசீர்வாதம். அவள் தனக்காக தான் கேட்டா, தனக்காகனா தன் நிந்தை நீங்கள் கேட்டா, ஆனால் உங்களுக்கே தந்துடுறேன் ஆண்டவரேன்னு சொன்னா, அதே மாதிரி அவர் சாமுவேல் தேசத்துக்கு ஆசீர்வாதம், தேவனுக்கு ஆசீர்வாதம், தேவன் நாம மகிமைக்காக பெரிய பார்த்தீங்களா. இந்த புதிய ஏற்பாட்டு அன்னால பார்க்கும்போது அவங்களும் வந்து ஆலயத்தில் ஆராதனை செஞ்சாங்க, ஜெபம் பண்ணாங்க. சாதா ஒரு குழந்தை இல்லை, ஒரு மீட்பு. ஓ, மீட்பு கிடைச்சிருச்சு, மேசியா வந்துட்டார். அந்த மகிழ்ச்சியை இவங்க கண்ணார கண்டாங்க, அந்த மகிழ்ச்சி அவங்கள நிரப்பிடுச்சு. அதை போய் ஒவ்வொருத்தட்டையா சொன்னாங்க,
பாரு வந்த வந்துட்டார் மெசியா வந்தாச்சு ஆறுதல் ரிசல்ட் ஹல்லேலூயா கர்த்தர் புகழ்ந்து மகிமைப்படுத்துறாங்க எவ்வளவு ஒரு மேன்மையான காரியம் அன்பான தேவ பிள்ளைகளே நீங்க இன்னைக்கு வாழ்க்கையில எந்த சூழ்நிலையில இருக்கிறீங்களோ அந்த தேவைக்காக பழைய ஏற்பாட்டில் நாம் தியானித்த இந்த அன்னாளை போல தேவ சமூகத்துல வந்து ஜெபிக்க தேவைக்காக மட்டும் வந்து பார்க்கிற அனுபவம் அல்ல புதிய ஏற்பாட்டு அன்னாளை போல ஆண்டோருடைய சமூகத்துடைய வருகையில நாம் காணப்படணும் அப்போ ஒரு ஆத்தும பாரம் ஆத்துமாக்களை குறித்த தாகம் தேசத்தின் எழுப்புதலை குறித்த ஒரு வாஞ்சை இவற்றினால் நிறைந்தவர்களாக புதிய ஏற்பாட்டு அன்னாளை போல நம்ம ஜெபிப்போம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக இந்த நேரத்தில் இருக்கிற இடங்களில் எழுந்து நின்று ஆண்டோருடைய முகத்தை நோக்கி பார்ப்போமா ஹல்லேலூயா 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 Hallelujah, Hallelujah, Hallelujah. Appa, உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் கண்களுக்கு முன்பாக ரெண்டு அன்னாள்களை இந்த வேதாகமத்தில் நீர் வைத்திருக்கிறீரே அப்பா ரெண்டு பேருடைய வாழ்க்கையில நாங்கள் இந்த நாளில் தியானித்த காரியங்களோடு உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் அப்பா ஹல்லேலூயா ஆண்டவர்ட்ட பேசுவோம் நாம இவ்வளவு நேரம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டிருக்கிறோம் இப்போ நம்ம ஆண்டவர்ட்ட பேச வேண்டிய நேரம் இந்த புதிய பழைய ஏற்பாட்டு அன்னாளுடைய வாழ்க்கை போல இன்று உங்களுடைய வாழ்க்கை இருக்கிறதா என்ன ஒரு நிறைவில்லாமல் இருக்கிறீர்கள் எந்த குறைவோடு நீங்கள் இருக்கிறீர்கள் எந்த பிரச்சனைக்குள்ள இருக்கிறீங்க எந்த தேவையோடு இருக்கிறீங்க ஆண்டவர்ட்ட சொல்லுங்க அது புத்திர பாக்கியமானாலும் சரி எந்த பெரிய தேவையானாலும் நிறைவேற்ற கர்த்தர் வல்லவர் ஹல்லேலூயா ஹல்லேலூயா அன்னாளை போல அன்னாளை மனமடிவாக்குனது போல உங்களை யாராவது மனமடிவாக்கிட்டு இருக்கிறாங்களா துக்கப்படுத்திட்டே இருக்கிறாங்களா வேதனைப்படுத்திட்டே இருக்கிறாங்களா இது போதும் ஆண்டவருடைய சமூகத்துல வந்து அழ வாங்க ஒரு போஜன வேளைக்கும் அடுத்த போஜன வேளைக்கும் இடைப்பட்ட நேரம் உபவாசத்தோடு வருவீங்கன்னா ரொம்ப நல்லது ஆண்டவருடைய சமூகத்துல வந்து ஜெபிக்கணும் ஏதோ வார்த்தைகளை சொல்லிட்டணும் யார் யார்கிட்டயோ நிறைய நாள் நம்ம கம்ப்ளைண்ட் சொல்லியாச்சு யார் யார்கிட்டயோ நிறைய நாள் நம்ம வந்து நம்முடைய கஷ்டத்தை சொல்லிட்டோம் இன்னைக்கு கர்த்தர் இடத்துல சொல்ல வாங்க ஹல்லேலூயா அவர் சமூகத்துல வாங்க தேங்க்யூ லார்ட் தேங்க்யூ லார்ட் தேங்க்யூ லார்ட் தேங்க்யூ லார்ட் ஹல்லேலூயா யாரெல்லாம் தீர்மானம் பண்ணி இருக்கிறீங்க ஆண்டவருடைய சமூகத்துல அப்பா நான் உங்க சமூகத்துல வருவேன் ஆண்டவரே எனக்கு ரொம்ப குறைவு இருக்குது ரொம்ப தேவைகள் இருக்குது இனி நான் இந்த குறைவோட வாழவே முடியாதுப்பா ஆனா உங்க சமூகத்துல வந்து அந்த பழைய ஏற்பாட்டு அன்னால போல நான் ஜெபிக்க போறேன் ஆண்டவரே என் இருதயத்தை ஊற்ற போறேன் அப்பா நான் அதுக்காக எடுத்திருக்கிற அந்த தீர்மானத்தை எனக்கு வாய்க்கு பண்ணுங்க நான் வந்து இந்த வாரத்துல ஜெபிக்கணும் ஆண்டவரே வருகிற நாட்கள் நம்முடைய சமூகத்துல காத்திருந்து அந்த அன்னாலை போல என் முழு மனசை ஊற்றி ஜெபிக்கணும்ப்பா ஊற்றி ஜெபிக்கணும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா சபைக்கு வராது வர முடியாதவங்க வீடுகளில் ஜெபிப்பேன் ஆண்டவட்ட தீர்மானம் பண்ணுங்க ஆண்டவட்ட கேளுங்க அப்பா நான் எழுந்திருந்து ஜெபிப்பேன் ஆண்டவரே உபவாசித்து பிள்ளை நான் இயேசுவை பின்பற்றுகிறேன் என்று சொல்லிவிட்டு குறைவு புறஜாதிகள் மத்தியிலே கர்த்தரை அறியாத வேண்டும் அல்லவா ஆண்டவரே தீர்மானத்தை கேளும் அப்பா அப்பா உம்முடைய சமூகத்தில் அவர்கள் செய்திருக்கிற ஆண்டவரே இந்த வார்த்தைகள் சொல்லி இருக்கிற வார்த்தைகளை கேட்டு அவர்களுக்கு அந்த ஜெபிப்பதற்கான நேரத்தை கர்த்தர் வாய்க்கு பண்ணி கொடுப்பீராக அப்பா ஆவியானுடைய பிரசன்னத்தினால் உடைய பிள்ளைகளை நிரப்புங்கப்பா அந்த நாள் அவர்களுடைய நிந்தை நீக்கப்படுகிற நாளாய் மாறுவதாக ராஜா ஹல்லேலூயா ஹல்லேலூயா எனக்கு பெரிய பிரச்சனை ஒன்று அப்படி இருந்துகிட்டு இருக்கிறேன்னு நினைக்கிறீங்களா புதிய ஏற்பாட்டு அன்னாளை போல ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து அமர்ந்திருப்பார் ஆண்டவர் உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார் அல்லவா வீட்டில் தனியாவே அடைச்சிட்டே இருக்கிறேனே என் கூட பேசக்கூட யாரும் இல்லையேன்னு நினைக்கிறீங்க இல்லையா சில நேரத்தில் வாங்க ஆண்டவர் சமூக ஆழத்தில் இருந்து அந்த மனதின் அடியாளத்திலிருந்து ஒரு சத்தமாக அவர் எழும்பி உங்களோட பேசுவார் வேத பெற்றுக்கொள்ளும்படி வாங்க ஹல்லேலூயா ஹல்லேலூயா எப்படி எப்படி நம்ம ஜெபிக்கிறோமோ அதற்கேற்று ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருப்போம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா மேன்மையான சாமுவேலை அன்னாள் பெற்றது போல மீட்போல நாம் ஜெபத்திலே தரித்திருப்போம் தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ளுவோம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஜெப நிலைமையில் அமருவோம் எங்களை நேசிக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே அப்பா இந்த அருமையான பகல் வேளையிலும் நாங்கள் உம்மை கூடி ஆராதித்து துதித்து ஜெபிக்க கிருபை தந்தீர் உம்முடைய வார்த்தைகளை கேட்டிருக்கிறோம் ஆண்டவரே அப்பா இந்த ரெண்டு அன்னாள்களை எங்கள் கண் முன்னால் நீ நிறுத்தி இருக்கிறீரப்பா இவர்களுடைய ஜெப வாழ்க்கை எவ்வளவு மேன்மையானது ஆண்டவரே எவ்வளவு தங்களை அர்ப்பணித்து ஜெபித்திருக்கிறார்கள் எவ்வளவு விலைக்கிரயம் செலுத்தி ஜெபித்திருக்கிறார்கள் அவிதோஷத்தை பெற்றுக்கொள்ள நிறைவை பெற்றுக்கொள்ள மகிழ்ச்சி அடைந்து கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு
கிருபை தருவீராக எங்கள் ஜெப வாழ்க்கையின் மூலமாக எங்கள் தேவை சந்திக்கப்படுவதோடு கூட நில்லாமல் எங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் எங்கள் சபை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் எங்களுக்காக மட்டும் ஜெபித்து வாழ்வது அல்ல அப்பா நாங்கள் உம்முடைய ராஜ்யம் வரும்படிக்கு உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல இந்த பூமியிலேயும் செய்யப்படும் படிக்கு அப்படி ஜெபிக்க எங்களுக்கு நீர் உதவி செய்யும் ஆண்டவரே அதன் மூலமாக பெரிய காரியங்களை கண்டு கொள்ள விசேஷமாக நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிற மகா பெரிய எழுப்புதலை அடைந்து கொள்ள அனுபவிக்க அப்பா நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் தகப்பனே இதை கேட்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் உம்முடைய ஜெப ஆவி அப்பா ஊற்றப்படுவதாக அந்த கிருபைகள் அருளப்படுவதாக காத்திருந்து நேரம் போவதே தெரியாமல் ஜெபிக்க கிருபை பெருமூச்சுகளோடு எங்களுக்காக வேண்டுதல் செய்கிற ஆவியானவரோடு இணைந்து ஜெபிக்க கிருபை தருவீராக உம்முடைய சித்தத்தின்படி ஜெபிக்க கிருபை தாங்கப்பா உங்க சித்தத்தையும் விருப்பத்தையும் எங்க உள்ளத்துக்குள்ள வச்சு அதே சமாதானத்தோடும் மகிழ்ச்சியோடும் தைரியத்தோடும் உடைய பிள்ளைகளை நீர் அனுப்புகிறபடினால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே உடைய கிருபைக்குள்ளா எங்களை காத்துக்கொள்ளும் துதிகன மகிமையெல்லாம் உம்மக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமேன்.